பிஜேபி ஆர்எஸ்எஸ் அக்ரஸிவ் கான்ஸ்டியூஷனை மதிக்காம மக்களை மதிக்காம திமிரெடுத்து ஓடிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி உக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க மோடி மாறிடுவாரு ஜனநாயக வேஷம் போடுவார் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பன்னாட்டு நிறுவனங்களுடைய வேட்டைக்காடாக இந்தியாவை மாற்றக்கூடிய வேலையை தமிழர் விரோத போக்கை தான் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசினாங்க. பினராயி விஜயன் வந்து டெல்லியில போயிட்டு வந்து மாநில உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துறாரோ அந்த மேடையில இருந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பயணம் தொடங்கும். நீட் தேர்வு முறைகேடு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் என்பது வருமானத்திற்கான ஒரு துறை. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து என்னன்னா மேற்கு வங்கத்துல ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடப்பதை வந்து என்னைக்குமே தடுக்கவே இல்லை. இடதுசாரிகளை வந்து அழித்தொழிப்பன் என்று செய்யக்கூடிய சர்வாதிகார போக்கை ஜனநாயக சக்தி கேள்வி எழுப்பியே தீர வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது காரணமே இடதுசாரிகள். சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் பேசிடுறோம். இந்த வாரம் நம்மளோட கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தொடர் செல்வா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மோடி 3.0 தான் எல்லா ஊடகமும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 72 அமைச்சர்கள் பதவியேற்றுட்டாங்க. என்ன துறைங்கிறது இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி பாக்குது? குறிப்பா வந்து மோடியினுடைய இந்த மந்திரி சபையினுடைய உருவாக்கமே வந்து நாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நடத்திய போராட்டத்துடைய வெற்றியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடந்த முறை அவங்க மந்திரி சபையை அறிவிக்கும் போது யார் எந்த மந்திரின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இப்போ இலக்கா இல்லாத மந்திரியாக தான் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து போன முறை அவங்க மந்திரி சபை எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது இந்த மந்திரி சபையோட விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அடுத்தது வந்துன்னா வந்து அரசியலமைப்பு சாசனத்தை தலையில ஒத்திக்கிட்டு தான் போயிட்டு அடுத்த கூட்டத்திலே பேசணும்னு சொல்லிட்டு மோடி இன்னைக்கு நகர்ந்திருக்காருன்னா அந்த அக்ரஸ்னஸ் இருக்கு இல்லையா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அக்ரஸிவ் கான்ஸ்டியூஷனை மதிக்காம மக்களை மதிக்காம திமிரெடுத்து ஓடிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி உக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மக்கள் வாக்குகள் மூலயமாக வந்து வெளிப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் சதவீதத்தை அடிப்படையில் பார்த்தாலும் ரெண்டு கூட்டணிக்கும் வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2% அதிகபட்சம் 2% தான் வித்தியாசம். அப்போ இந்தியாவுடைய மக்கள் வந்து வாக்களித்திருக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கல, இந்தியா கூட்டணிக்கு ஒன்றுமே கொடுக்காமல ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேட் வந்து 2% தான் இருந்திருக்கின்றது. அப்போ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு பெரும்பான்மை பலத்தோடு எதேச்சிகாரத்தோடு செயல்பட்டு இருந்த மோடி இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கும் அவங்களுடைய விருப்பத்திற்கும் உட்பட்டு செயல்பட வேண்டிய இடத்துக்கு வந்து போயிருக்காரு பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவதாக இந்த மந்திரி சபையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலையே புறக்கணிச்சு தேர்தலில் பங்கெடுக்காத நிர்மலா சீதாராமன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெய்சங்கர், அப்புறம் வந்து JP நட்டா, அப்புறம் வைஷ்ணவி அந்த ஒரு அமைச்சர், ஒரு 4 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் நிக்க சொல்லி பாஜக கட்சி தலைமை சொன்ன போது எங்கிட்ட பணம் இல்லை, பணம் இருக்கவங்க தான் தேர்தலில் நிக்க முடியும்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. சிந்தனை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம கட்சின்ல பொதுவா எந்த கட்சியிலுமே கட்சி சொல்லி ஒருத்தர் ஒரு வேலையை செய்யலன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, அல்லது ஒரு அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் அதான் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கட்சி சொன்னதை கேட்கல, தேர்தலில் பங்கெடுக்க மாட்டேன்னாங்க, ஓப்பனா சொன்னாங்க பணம் இருந்தாதான் தேர்தலில் பங்கேற்க முடியும் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. ஆனா அவங்களுக்கு கேபினெட் மந்திரி சபையை வந்து மோடி அரசாங்கம், ஜெய்சங்கர் அதே மாதிரி வந்து ஒரு பியூரோக்ராட்டு தான், அவர் அவருக்கும் வந்து அந்த பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இதில் பார்க்கணும்னா இவர்கள் வந்து பாஜக வந்து அவருடைய திமிரத்தையும் அதிகாரத்தையும் வந்து சுருக்கி வச்சிருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்கள் வந்து எதேச்சிக்கார தன்மையோடு செயல்படுவதற்கு தயாராக இருப்பார் என்பது பார்க்க முடியல. என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணுவாங்க? ஏன்னா சில பேர் வந்து கட்சிகளை உடைப்பாங்கன்றாங்க, எம்எல்ஏக்களை விலைக்குவாங்க, எம்பிக்களை விலைக்குவாங்கன்றாங்க, பாஜக முன்னால் அப்படி என்ன வாய்ப்பு? முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் அவங்ககிட்ட இருக்கு. ஒன்று வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லை கூட்டணிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில கட்சிகளை வந்து அவங்களுடைய இவங்களுடைய இப்போ நீங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள், தாங்கள் அரசியல் அதிகாரத்தை வருவதற்கு மக்களுடைய வாக்குகளை பெற்ற பிறகு அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் செயல்படுத்துவார். அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா 100 இடத்தை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்.
அடுத்தது என்ன செய்யறான்னு நம்ம யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் வந்து பிஜேபி என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் செயல்படும் கட்சி. ஆக்கோர் இந்துத்துவா பேசாம பிஜேபியில் இருக்கவே முடியாது. நீங்க மோடி மாறிடுவாரு, ஜனநாயக வேஷம் போடுவார் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க அடிப்படை சித்தாந்தம் என்ன, இந்துத்துவ கருத்தியல். சிறுபான்மை மக்களை வந்து எதிரிகளாக காண்பித்து தான் வாக்குகளை பெற்றுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து இன்னும் வேகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து ராஜஸ்தான்ல அவருடைய பேசின ஸ்பீச்ல இருந்து தான் நம்மளுடைய வேற ஒரு கட்டத்துக்கு போதாது. இல்லாத முஸ்லீம் மக்கள் மீதான வெறுப்ப வந்து பச்சையா பேசுறது, பச்சையா பேசு இல்லாத எதிரி இருப்பது போன்று கட்டமைத்து ரொம்ப தீவிரமாக இந்துக்களுடைய தாலி அறுத்து இஸ்லாமியர் கொடுப்பாங்க என்ற அளவுக்கு அவர் பேசினார். பாபரி இது ராமர் கோவில வந்து இடிச்சிருவாங்கன்னு சொல்லி பேசினார். அப்புறம் வந்து என்ன, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு புரிஞ்சு இஸ்லாமியிட கொடுத்துருவான்றார். அதாவது எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் அந்த மண்டையில இருக்குது. ஆர்எஸ்எஸ் பாஜக சிந்தனை வந்து மோடி அதிகாரவாதி, மோடி வந்து ஒரு ஜனநாயகவாதி கிடையாது. அப்ப இவர்கள் வந்து என்னன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குவார்னு பார்க்க முடியாது. அதோட சேர்ந்து என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் கார்பரேட்டுகளுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்போ கார்பரேட் கிட்டத்தட்ட பன்னாட்டு நிறுவனங்களுடைய வேட்டைக்காடாக இந்தியாவை மாற்றக்கூடிய வேலையை மோடி அவர்கள் ஒரு மாடர்னைசேஷன், மாடர்ன் இந்தியா, ஒரு வந்து வலிமை சார்ந்த இந்தியா என்ற பேர்ல ஏதாவது ஒரு பேர் சொல்லி அவர் முன்னெடுக்க பார்க்கலாம். இந்த முன்னெடுப்பே வந்துனா நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை உள்ளாக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொரு செய்தி அதோட சேர்த்துனா, ஒடிசாவில் பி கே பாண்டியன் அவர் வந்து ராஜினாமா செய்யறேன், அதாவது ராஜினாமாங்கிறவரும் அரசியல் விட்டு விலகிக்கிறேன், பதவியில் நான் இதுலையும் இல்லை, சாரி கேட்டுட்டு விலகியிருக்காரு. ஒடிசாவில் பாஜக இப்போதான் தலையெடுத்திருக்கு ஒரு ஆட்சிக்கு வர இடத்துக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை தனிச்சு பார்க்க முடியுமா, இந்த பின்னணி இப்போ நடந்திருக்கிற ஒடிசாவோட டெவலப்மெண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்கறது? ஒடிசாவில் வந்து தேர்தலுக்கு முன்பாக பிஜேடியும் பிஜேபியும் வந்து ஒரு அலையன்ஸ்க்கு போய் கடைசி கிட்டத்தட்ட குழஞ்சுதான் இருந்தாங்க. அவங்க வந்து ஆட்சி நடத்தும் போதே பிஜேபியோட தான் இருந்தாங்க, ரொம்ப இணக்கமா இருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பிரியறாங்க. ஆனால் பிஜேபி இந்த தேர்தலில் ஒடிசாவில் என்ன மாதிரியான ஒரு முழக்கத்தை முன்னெடுத்தாங்கன்னா, தமிழர் விரோத போக்கை தான் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கும்போது இங்கே வந்து தமிழ், திருவள்ளூர், திருக்குறள் எல்லாத்தையும் வாய்க்கிலேயே பேசிட்டு அடுத்து ஒரு இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஒரிசாவில் போயிட்டு தமிழர் ஒரு நான் ஒரிசாவை ஆளலாமா எனக்கூடிய இனவாதத்தை முன்வெடுத்தார்கள். அதாவது மோடி வந்து வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்து தோசை பிடிக்கும்னு பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஒடிசாவில் ஒரு விளம்பரம் போட்டாங்க, வேட்டி சட்டை கட்டிட்டு பி கே பாண்டியன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இலை போட்டு அதுல வந்து பழையதை ஊத்துறதா காமிச்சு பண்பாட்டுக்கு விரோதமானவங்கன்னு. ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு பிரதமர், அதோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அந்த அமித்ஷா அவர்கள் வாக்கு அரசியலுக்காக சொந்த நாட்டு மக்களையே மத ரீதியாக பிளவுபடுத்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தை வந்து மொழியின் அடிப்படையில் வெறுப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் வாக்குகளை சேகரிக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு இடமா பார்க்குறோம். அதர் சைடு வந்து வி கே பாண்டன் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ஒரு பியூரோக்ராட், அவருக்கு ஏன் கிரிப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மொழி சிறுபான்மை இருக்கணும்னு 100 மாநிலத்துல போயிட்டு தலைவர் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நீங்க அதை நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கா இருக்கும். நீங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அந்த மாநிலத்தின் மக்களோட தரத்தேஞ்சி வேலை செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் வந்து இதயத்தில் வைத்து கொண்டாடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வி கே பாண்டியன் வகையறலாம் இருக்குல்ல, இந்த பியூரோக்ராட் வகையறலாம் தேர்தல் அரசியல் வந்து என்னன்னா ஒரு கணக்கு சூத்திரம் மாதிரி பாக்குறாங்க. ரெண்டு ரெண்டையும் கூட்டினா 4 வந்துருமே. அப்படின்னா நம்ம வந்துன்னா தேர்தல் அரசியல வாக்கு வாங்குவதற்காக எப்படி வந்து நான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், தன்னுடைய இமேஜை உருவாக்கலாம், தன்னுடைய மிஸ்டர் கிளீன் இமேஜ், ஒரு சேவை மனைப்பான் முடியவர் அப்படின்ற மாதிரி பல இமேஜை கல்ட்டை உருவாக்க பாக்குறாங்க. அந்த இமேஜ் உருவாக்கிட்டாலே வாக்கு வந்துடும் நினைச்சிட்டு வந்து வி கே பாண்டியன் போன்ற பலர் வந்து கருதுறாங்க. ஆனா அது வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, தேர்தல் அரசியல்ல நீங்கள் மக்கள்ல ஒவ்வொரு பிரச்சனை நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, மக்களுக்கு பாதிப்பு வரும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, இப்படி பல கோணத்துல வந்து அது வந்து வெளிப்படும். அதான் நான் இங்க பாக்குறேன். இதே தான் நீங்க ஆம் ஆத்மிக்கும் பார்க்கலாம். டெல்லியில வந்து ஆம் ஆத்மி வந்து வாஷ் அவுட் ஆனது காரணம்னா, இவங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு கட்டத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே அரவிந்த் கெஜ்ரிவால் வரல. அவருக்கு மிகப்பெரிய நிர்பந்தம் அழுத்தமும் வந்து மோடி அரசாங்கம் கொடுக்கறது. எப்போ வந்து தொடர் பினராயி விஜயன் வந்து டெல்லியில போயிட்டு வந்து மாநில உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துறாரோ அந்த மேடையில இருந்து தான்
அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பயணம் தொடர்ந்து. அப்போ நம்முடைய அரசியல் செயல்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்பது வந்து மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சிபிஎம் வந்து மாநிலங்களோட கையில விட்டுருங்கன்னு நம்ம சொல்றோம். பல பேர் வந்து மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடா, நாடு முழுக்க ஒரே நிலைப்பாடுன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீட்டை ஏத்துக்கணுங்கிற இடத்துக்கு தான் கொண்டு நிறுத்துறாங்க. இப்ப நேத்து கூட அதாவது பாமகவுல ஒரு அறிக்கை வருது, அவங்க திமுக விமர்சிச்சு அறிக்கை வெளியிடுறாங்க. பட் இன்னைக்கு வாழ்த்து சொல்லும் போது மோடி கிட்ட வந்து ஒரு நீட்டு விளக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. இந்த நீட்டு முறைகேடுகளும் நீட்டு விளக்கு, இதை எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு திரும்ப அது விவாதத்துக்கு வருது. குறிப்பா நீட் எக்ஸாம்னாலே நம்ம எப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு, இடமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசா வேணும்னா, இப்ப 10th முடிக்கிறோம், ஒரு MBBS படிக்க வேண்டிய ஆள் என்னன்னா, மேக்ஸிமம் சயின்ஸ் அண்ட் குரூப்போ இல்லை பியூர் சயின்ஸோ எடுத்து +1 +2 படிச்சு +2 எவ்வளோ மதிப்பு எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்கள தேர்வு செய்யக்கூட முடியும், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தேர்வு எடுக்க முடியாது. ஆனால் இப்போ நீட் வந்த பிறகு +1 +2 என்ற இடமே வந்து காலியாக போயிடுச்சு. இப்போ பணம் இருக்கிற ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முதற்கொண்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை +1 வந்து ஸ்கூலுக்கே போகிறதில்லை. எங்கே பணம் கட்டி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கான ரூபாவோ, அந்த டியூட்டோரியல் சென்டரில் போயிட்டு அந்த டியூட்டோரியல் சென்டர் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு வந்து +1 படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாம்காவாசியாக ஒரு அட்டண்டன்ஸ் போடுறாங்க. 2 வருஷமும் இங்கே தான் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த +2 கொஞ்சம் மார்க் பாஸ் வாங்கிட்டு நீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு ஒரு மெத்தட் என்னன்னா, எலைட் ஸ்கூலில் ஸ்கூல் +1 +2 நீங்கள் படிக்கிறீங்க, உள்ளே நீட்டு கோச்சிங் மட்டும்தான் நடக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா, +1 +2 நீங்கள் பாஸ் வாங்குற மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது 2வது. 3வது கட்டம் தான் ரெகுலராக +1 +2 முடித்து பாஸும் பண்ணி நீட்டுக்கும் போகிறாங்க. இந்த 3 முறை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் நீட் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இந்த நீட்டு எக்ஸாம் இது வந்து எவ்வளோ பெரிய வேறுபாடுகளை உருவாக்கி இருக்கிறது. அப்போ பணம் இருப்பவர்கள் அல்லது 2 வருடத்தை நான் வெறும் நீட்டுக்கு மட்டுமே தேர்வு செய்யக்கூட மட்டும்தான் வந்து போக முடியும் இல்லையா, இந்த தேர்வு முறையே வந்து நம்ம வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம். 1. 2வது வந்து இந்த தேர்வு முறையில் இருக்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய +1 +2 வந்து கிட்டத்தட்ட 14-16 வயசு, அந்த அடலசன்ஸோடைய ஒரு உற்சாகமான காலகட்டம். +1 +2 வந்து ஒரு லவபிள் இயர்ஸ். அது அந்த காலகட்டத்தை யாராக இருந்தாலும்னா 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்தவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும். அந்த பதின் பருவத்தினுடைய அழகான பருவம், அதை வந்து பிள்ளைகளை கூட்டும் போயிட்டு வெறும் வந்து பயிற்சி மையத்தில் வச்சு முடக்கி மதிப்பெண் எடுத்து நீ போன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கு. அப்போ இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னா நம்முடைய கட்சி என்ன, நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொன்னால், நீட் தேர்வு குறித்து ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், மாநிலங்கள் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு முழுதாக எதிர்க்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறது, இப்போ மகாராஷ்டிரா அரசாங்கம் எதிர்க்கிறது, பல்வேறு மாநில அரசுகள் குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இது எங்கே போய் நிற்கணும்னா, நீட் வேண்டாம் என்ற முழக்கம் தான் நாடு முழுக்க மாறும். ஏன்னா இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம நீட் தேர்வு பார்த்ததுலேருந்து அது வந்து இந்திய நாட்டுக்கு ஒரு மருத்துவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக நீட் தேர்வு முறைகள் என்பது பட்டவர்த்தனமாக நம்ம இருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ வந்து ரிசல்ட்ஸ் மூலியமாக அது இன்னும் உண்மை என்று வருது. இப்போ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழுவே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நீட் தேர்வு முறைகேடு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அது சார்ந்த நடவடிக்கைக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த நீட் தேர்வை எதிர்த்து நாடு முழுக்க போராடுறதுன்னா SFI மட்டும்தான். நீங்க SFI-ல ஏற்கனவே தலைமையேற்று வழிநடத்திருக்கீங்க. SFI என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படி மேல போய் கல்வி வணிகமயமாதல், அதற்கான இந்த நுழைவுத் தேர்வு முறையவே ரத்து பண்ணணும், NTA-வையே ஸ்கிராப் பண்ணுங்க, அந்த தேர்வு முகமையே வந்து ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்து, ஏற்கனவே தேர்வு முறை இங்கே இருந்தது. இப்போ வந்து கலைஞர் பிள்ளை அதை ரத்து செய்ய சொல்லக்குள்ளே இந்திய மாணவ சங்கம் போராட்டினது, இன்ஜினியரிங் மெடிசன்லாம் என்ட்ரன்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் +2 மார்க்லேருந்து மதிப்பீடு செய்யுங்க அவ்வளோதான்றத வந்து நம்ம முயற்சி எடுத்தோம். அப்புறம் கவுன்சிலிங் மூலமா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் டாக்டர் அனந்தகிருஷ்ணன்லாம் ஒரு உருவாக்குனார். அந்த மெத்தட் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உயர்கல்வி என்பது உலக அளவில் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறை அது. ஹையர் எஜுகேஷன் என்பது வருமானத்திற்கான ஒரு துறை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோச்சிங் சென்டர் உருவாக்குவது என்னென்னா, இந்திய மாணவர் சொல்றது போலன்னா, இதை ஒரு வருமானமாக மாற்றுறது எப்படி? இப்போ முதலாளித்துவம் நெருக்கடியில் இருக்கு இல்லையா, அதோடைய நெருக்கடியில் மீள்வதற்கு எப்படி வந்து உழைப்பு சுரண்டல், அதே மாதிரி வந்து ஒரு பணியாளர்கள் வந்து நிரந்தரப்படுத்தாமல் எப்படி ஒப்பந்த பணியாளர்கள், எப்படி ஒவ்வொரு துறையில் எப்படி முதலாளித்துவம் தன்னுடைய நெருக்கடியிலேருந்து மீள்வதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறதோ, அதே போன்று உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்கள் அந்த விருப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நுழைவுத் தேர்வின் மூலியமாக அதை பயன்படுத்த பார்க்கும். அதாவது படிக்கணுங்கிற விருப்பத்தையே லாபம் சம்பாதிப்பு படிக்கிறவனுக்கு இருந்து ஃபீஸ் வாங்குறது மட்டும் இல்ல, விரும்பினாலே நீ இவ்வளவு லட்சம் கொடுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க 10th பாஸ் பண்ணிட்ட வீட்டு பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவோட மொபைல் நம்பருக்கு
அவங்க புருஷம் முன்னாடியோ பேசியிருக்க மாட்டாங்க, குழந்தைக்காரன் சொந்தக்காரனும் பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து என்னன்னா கோச்சிங் சென்டர் நடத்தணும்னா ஃபோன் நம்பர் வாங்கி சார் உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் பேசுறேன் சார், உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் சார், அது கொடுக்குறேன் சார்ன்றாங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் ஒரு ஆங்கில பத்திரிகையில முதல் பக்கத்துல, ரெண்டாவது பக்கத்துல, மூணாவது பக்கத்துல விளம்பரம் கொடுக்குறாங்க கோச்சிங் சென்டர் நாடு முழுக்க. அப்ப எவ்வளவு பணம் வந்தா ஒரு அளவுக்கு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில இந்துல சிங்கிள் காலம் இவர் செத்து போயிட்டாருங்க வருத்தத்தை தெரிவிச்சுன்னு அஞ்சலி போறதுக்கு 28,000 ரூபாய் எவ்வளோ தம்மா துண்டு நியூஸ் 4 வரி போறதுக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து 3 பக்கம், ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், அப்புறம்தான் பத்திரிகை ஆரம்பிக்கிறது. இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறானா எவ்வளவு லாபம் கிடைக்கும் நீங்க இந்த இது முழுக்க முழுக்க உயர்கல்வியினுடைய இணையக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வத்தை விருப்பத்தை வந்துன்னா சந்தையில பயன்படுத்தி பணம் ஈட்டக்கூடிய வழிதான் இந்த நுழைவுத் தேர்வுகள். ரெண்டாவது மாணவர்கள் எவ்வளவு ப்ரெஷர், நீங்க ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் பாருங்க, அபிஷியலா நமக்கு சில இடத்துல பத்திரிகை வருது, பல இடத்துல தெரியாம நடக்குது இல்ல. அந்த பசங்களுக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு +1 +2 படிச்சு தேர்வுக்கு வரதை நம்ம வந்து ஒரு SFI மாதிரி அமைப்பு எதிர்ப்பு காரணம் வெறும் வணிக மயத்தை மட்டும் சொல்ல, இந்தியாவினுடைய இளைய வளம் இருக்கு இல்லையா, யங்ஸ்டர்ஸ் மனித வளம், அது ரொம்ப முக்கியமானது. நீங்க தெரிஞ்சோ தெரியாமல் கிராமமா இருக்கலாம் நகரத்தா இருக்கலாம், ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து என்னன்னா ஆணோ பெண்ணோ பிசிக்கலாவும் சரி பிரைனாவும் சரி அக்ரெசிவா இருப்பாங்க, ஆளுமையோட இருப்பாங்க. அந்த ஆளுமை எப்போ வரும்னா உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாத போதுதான் ஆளுமை வரும். அச்சமற்ற ஒரு மனது தான் சுதந்திரமா பேசும். அப்ப அச்சமும் பயமும் நீங்க நுழைவுத் தேர்வு மூலமா உருவாக்க உருவாக்க நம்ம நாட்டு பதின்பருவத்து மாணவர்களுடைய மனநிலையே வந்து என்னன்னா இந்த நுழைவுத் தேர்வு வந்து சீர்குலைக்கக்கூடியதா இருக்கு. எனவேதான் நுழைவுத் தேர்வு என்ற முகமையே இழுத்து மூடணும் என்று இந்திய மாணவர்கள் பேசும். இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு நம்பிக்கை அளிப்பதாக நாடு முழுக்க இருந்தாலும் மேற்கு வங்கத்துல அண்மையில சில நிகழ்வுகள் ரொம்ப மோசமா நடக்கு. அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியும் அங்க மம்தா பானர்ஜி ஆட்சிங்கிறத நம்ம கடுமையா எதிர்க்கிறோம், மாநில அளவுல எதிர்த்து விமர்சிக்கிறோம். அதே சமயம் நாடு முழுக்க வந்திருக்கிற ஒரு ஆபத்துக்கு இந்தியா கூட்டணிங்கிறது உருவாகும் போது இந்தியா முழுக்க ஒரு மேடை பகிர்ந்துக்கிறோம். ஆனா மேற்கு வங்கத்துல அப்பவும் உள்ளூர் அளவுல அரசியல்ங்கிறது காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒரு அணியாவும் திரிணாமுல் இன்னொரு அணியாவும் தான் செயல்பட்டோம். இந்த தேர்தலுக்கு பிறகு எப்பவுமே பாஜக ஒன்றும் தாக்குதலுக்கு உள்ளாகல, ஆனா இடதுசாரிகள், இடதுசாரிகளுக்கு வாக்களித்தவர்கள், இடதுசாரியுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. அது DYFI அலுவலகம் தாக்கப்படுது, அல்லது ஆதரவளிச்சு அதாவது அந்த பூத் ஏஜெண்டா போனவங்க மிரட்டப்படுறாங்க. இதை வந்து இடதுசாரிகள் எப்படி எதிர்கொள்றோம் அது வந்து, ஏன்னா மக்களுக்கு இந்த ஒரு சூழல்ல, இந்த சூழலை தாண்டிதான் நம்ம இந்திய அணியை ஸ்ட்ரென்தன் பண்றோம். அப்கோர்ஸ் மாற்றுக்கருத்துக்கள் இருந்தாலும் இந்தியா அணிங்கிறது நாடு முழுக்க தேவை. இதை எப்படி பாக்குறது? இயல்பாவே பல பேர் நம்ம கிட்ட கேட்கறாங்க, என்னங்க லெப்ட் ஒன்றும் பெரிய ஒரு எண்ணிக்கை வரலையே பார்லிமெண்ட்ல, நீங்க ஒன்றும் பெரிய பிரகாசில, மேற்கு வங்கத்தில் MP ஜெயிக்கல, கேரளாவில் ஒன்று தான் ஜெயிச்சிருக்கிறீங்க, வேற என்னன்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து இடதுசாரிகள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான அளவில் எண்ணிக்கையை வந்து இருக்கக்கூடாது என்பது என்னன்னா காங்கிரஸும் விரும்புது, இந்திய முதலாளி வர்க்கம் விரும்புது, பன்னாட்டு நிறுவனம் விரும்புது, அதில் எந்த ஒளிவு முறையுமே கிடையாது. நீங்கள் கேரளாவில் போயிட்டு ராகுல் காந்தி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, தென்னிந்தியாவில் எந்த மாநிலனாலும் அவன் ஜெயிச்சிருக்கலாம். கேரளாவில் நிற்பது என்பது என்னன்னா நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா நீ வந்து எனக்கு நேரடியாக ஓட்டு போட்டுன்றது சொல்லக்கூடிய இடம் தான் அது. லெஃப்ட் ப்ரெஷர் பில்டு பண்ணி ஒரு காங்கிரஸை நோக்கி ஓட்டை குவிக்கிறதுக்காக அந்த வேலையை பார்க்குறேன், காங்கிரஸ் நோட்டி குவிக்கிறது. அப்புறம் என்ன ஒரு இடத்துல ஏன் பினராயி விஜயன் ஏன் கைது பண்ணலன்னு கேட்குற இடத்துக்கு போனார், அந்த இடத்துக்கு ஏன் அப்படி போறாருன்னா, ஸோ வந்து அந்த இடம் வந்து லெஃப்ட் சுருக்கணும். அது மட்டும் இல்லை மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மார்க்சிஸ்டுகள் நடந்த பிரச்சாரம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுது, அது ஊடகங்கள் பேசாத ஒரு இடம். என்னன்னு சொன்னா தேர்தலில் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, கேண்டிடேட் கேம்பெயின் போகும்போது ரிக்ஷாவில் அல்லது ஒரு சாதாரண வண்டியில நடந்து சென்று ரொம்ப ஒரு மாலையோ ஒரு தோரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படவ படமே இருக்காது. நீங்க நாடு முழுக்க பார்க்கும்போது மேற்கு வங்கத்துல அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியும்னா அவ்வளோ சிம்பிளாக ஒரு பொய்ச் செலவு இல்லாமல் இருந்தாங்க. இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் அரவணைத்தாளர்கள் இளம் தலைவர்கள் போயிட்டுனா இன்ஸ்பயர் பண்ணாங்க. அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் வாக்கா மாறல, அது தனி நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா திருணாமுல் ஏன் ஏறி அங்க அடிக்கிறாங்கன்னா, நம்மள அடிக்கிறாங்கன்னா திருணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து என்னன்னா பாஜக தேர்தல் எதிர்ப்பு என்பது உறுதியா இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல RSS ஷாக்கா நடப்பதை வந்து என்னைக்குமே தடுக்கவே இல்லை. RSS உடைய செயல்பாடுகளுக்கு வந்து எந்த விதமான, அதாவது சட்டவிரோதமா இல்லீகலாக அரசினுடைய அதிகார உள்ள நுழைஞ்சி பண்ணக்கூடியத மம்தா பானர்ஜி என்கரேஜ் பண்ணலாம் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கோயில் வளாகங்களை பயன்படுத்திக்கிறாங்க,
இங்க மம்தா வந்து ஆர்எஸ்எஸ் நல்லவங்க, ஆனா பிஜேபி கெட்டது, மோடி கெட்டவர்னு பேசுற மாதிரி அந்த டோனே அப்படிதான் இருந்துச்சு. உண்மை அதுதான் நடத்துறாங்க. அப்ப என்னன்னா பிஜேபிக்கான அடித்தளத்தை அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்றல, மேல மட்டும்தான் அவங்க வந்து பேசக்கூடாது. ஆனா சிபிஎம் என்ன பண்ணுதுன்னா அதை கொஸ்டின் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னா 100 நாள் வேலையில வந்து என்னன்னா அந்த மேற்கு வங்க அரசுக்காக ஒதுக்க வேண்டிய நிதித்தொகையை ஒன்றிய பாஜக அரசங்களை ஒதுக்கல, மேற்கு வங்கம் வஞ்சிக்கப்படுகின்ற முழக்கத்தை தான் வந்து மம்தா பானர்ஜி முன்னெடுத்தாங்க. அப்படி முன்னெடுக்கிறேன்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது காரணமே இடதுசாரிகள். அப்போ அந்த இடதுசாரிகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதும் அவர்கள் அந்தோடைய இளம் தலைமுறை எமர்ஜ் ஆகுதுன்னா நேச்சுரலாக திருணாமுலுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துக்கும் கார்பரேட்டுக்கும் ஒரு எதிர்மறையாக மாறும். எனவே தான் அவங்க சொல்கிறாங்க, நீ ஓட்டு போட்டியா, நீ பூத்து பூஜைண்டா, உன்னை அடிக்கிறாண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெட்டுவதற்கும் குத்துறதுக்கும் வந்து என்னென்னா திருணாமுல் வந்து ரவுடிகளை ஏவுது. அதை வந்து நம்ம அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் வந்து நம்மளுடைய தோல் எடுக்கிறாங்க. இந்த இடத்த தான் ஜனநாயக சக்தியில் கேள்வி கேட்கணும். மம்தா பானர்ஜி வந்து எம்பி அதிகமாக ஜெயிச்சிட்டாங்க, எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். ஆனால் மம்தா பானர்ஜி செய்யக்கூடிய ஜனநாயக விரோதமான வேலையை இடதுசாரிகளை வந்து அழித்தொழிப்பன் என்று செய்யக்கூடிய சர்வாதிகார போக்கை ஜனநாயக சக்தியில் கேள்வி எழுப்பியே தீர வேண்டும். நீ இடதுசாரியை தாக்குற என்று அர்த்தால் ஜனநாயகத்தை தாக்குறன்னு அர்த்தம். இடதுசாரி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு பிஜேபி வந்து இவ்வளவு தனிமைப்பட்டு போயிருக்காரு. ஒன்னும் இல்லை, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாட்டில் வந்து கடந்த 10 ஆண்டுகள் இடதுசாரி கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் ஜனநாயக அமைப்புகளும் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், லட்சக்கணக்கான மறியல்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை கருத்தரங்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், மாதர் அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் நடத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் போராட்டம் தான் பிஜேபியினுடைய சர்வாதிகார போக்கை, வகுப்புவாத போக்கை அம்பலப்படுத்தியது. அந்த அம்பலப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக செயல்பட்டவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள். அந்த இடதுசாரிகள் தான் தேர்தல் வெற்றி பெற்ற திமிரின் அகங்காரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் வைத்து மம்தா தாக்குகிறார். எனவே ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் பக்கம் நிற்பதும் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டு விட மம்தாவை கேள்வி கேட்பதும் இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான நடவடிக்கை நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். நன்றி சார்.